நீங்க உங்களோட கூட்டணி நிலைப்பாடு எப்படி இருக்கு? கூட்டணி தேதி அறிவிக்கல, அதனால கூட்டணி நிலைப்பாட பொறுத்த மட்டும் இல்ல, தேதி அறிவிச்சப்பதான் நாங்க முடிவெடுப்போம். செயற்குழு பொதுக்குழுதான் முடிவெடுப்போம். ஆனாலும் இன்னைக்கு பிரதமர் மோடிஜி அவர்கள் வந்து எங்களுக்கு தேவேந்திர குல வேளாளர் அரசாணை அறிவிச்சதும் மட்டற்ற மகிழ்ச்சியில எங்களுடைய மக்கள், அதாவது குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர்கள் ரொம்ப எழுச்சியோடு இருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் வந்து நம்முடைய முதலமைச்சர் தான், முதலமைச்சரான எடப்பாடி அவர்கள் தான். ஏன்னா அவங்க பரிந்துரையின் அடிப்படையில் தான் மத்திய அரசு எங்களுக்கு வழங்கிச்சு. அதுக்கு கன்சோர்மா கமிட்டி, மாநிலவியல் ஆராய்ச்சி எல்லாமே பண்ணது நம்முடைய தமிழ்நாடு அரசு. அதுக்கு முக்கிய காரணம் அண்ணன் எடப்பாடி முதலமைச்சர் அவர்கள் தான்ங்கிறத பெருமையாக சொல்கிறேன். நான் தமிழ்நாட்டால் பரிந்துரை செய்யப்பட்டு மத்திய அரசால் கொடுக்கப்பட்டது தான் இந்த ஏழு உட்பிரிவுகளை உள்ளடக்கி தேவேந்திர குல வேளாளர். இது கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் போராட்டம், நேரத்தில் இன்னைக்கு இல்லை, 40 ஆண்டுகள் போராட்டம். இதுக்கு முடிவு கொண்டு வந்தது ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொது அரசு விழாவில் இந்திரன் நரேந்திரன் சொல்லி நாங்கள்லாம் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹைலைட் பண்ணது வந்து எங்களால் மறக்க வாழ்க்கையில் மறக்க முடியாது. நாங்கள் பட்ட கஷ்டத்திற்கு ஒரு பலன் இந்த தேவேந்திர குல வேளாளர் கிடைச்சதுனால அதுல எனக்கு பெருமையா இருக்கு. நான் பெருமை என்பதை விட நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். உண்மையான அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து நிச்சயமா ஆளுங்கட்சிக்கு தான் நாங்கள் விசுவாசமா இருப்போம், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கூட்டணிங்கிறது பேசணும்ல, பேசாமல் தர்மத்தை காப்பாற்றணும். கூட்டணி பேச்சுவார்த்தையில கண்டிப்பா நல்லபடியா முடியும், நிச்சயமா தேர்தலில் போட்டிடுவோம். நாங்கள் இருக்கிற கூட்டணி தான் வெற்றி பெறும். கூட்டணி தர்மம் என்பது பேச்சுவார்த்தையில் எந்த தொகுதி என்பதை உடன்பாடு ஏற்பட்டுதான் எல்லா தொகுதியும் எல்லா தொகுதியும் கூட்டணி தர்மம் இருக்கு. அந்த பேச்சுவார்த்தை துணை முதல்வர் இருக்காங்க, எல்லாத்தையும் பேச்சுவார்த்தை வச்சுதான் நம்ம நீங்க நிக்கிற கூட்டணியில வந்து அதையும் நீங்க நிக்கிற கூட்டணி வெற்றி போடணும்னு சொல்றீங்க. கண்டிப்பா இப்ப அதிமுக சசிகலா வந்ததுனால ஒரு பின்னடைவு இருக்கு. அவங்க உடனே நடந்துட்டாரு, நாளைக்கு டிக்ளேர் பண்ணதான் நீங்க மீடியா தான் சொன்னீங்க. நான் மட்டும் தான் தெளிவா வச்சிருந்தேன், அவர் அறிவிச்ச போல சொல்லுங்க. அது கடைசியில் அறிவிச்சிட்டாரு, வரமாட்டேன்னு போயிட்டாரு. அதனால வரட்டுமா பார்ப்போம், எதுக்கு அதுக்கு முன்னால் அவசரப்படணும்? அவர் வந்து அவரே விழா கொண்டாடு 24 வருஷம் விழா கொண்டாடின உங்க மீடியால தான் பண்ணி 24 ஆண்டு நான் கொண்டாடுறோம்னு சொல்லி கொண்டாடினாரு. உங்களுக்கு தெரியும், 40 வருஷம் போராட்டத்துக்கு 25 வருஷம் போராட்டத்துக்கு வித்தியாசம் இல்லையா? அவர் 6 உட்பிரிவு 8 உட்பிரிவு தான் உங்க மீடியால கொடுத்துருந்தாரு. நான் ஒருத்தன் தான் 7 7 சொன்னேன். 7 முதலமைச்சர் கொடுத்தாரா இல்லையா, மோடி கொடுத்தாரா இல்லையா? அப்ப எது பொய் எது உண்மைன்னு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் நேரத்து வந்துட்டு நான் தான் பண்ணேன்னு சொன்ன இது என்ன எனக்கு புரியல. மக்களை எவ்வளவு நாளைக்கு தான் ஏமாத்த முடியும்? பாப்போம் இந்த தேர்தலில். அவர்தான் தனிச்சு நிக்க போறோம்னு பேட்டி கொடுத்துருக்கா, நான் தனித்து நிற்பேன் பாப்போம்னு சொல்றாரு. சேலஞ்ச் பண்றேன், ஒரு ஓட்டு அவன் சேலஞ்ச் பண்ண டெபாசிட் வாங்கிட்டு நான் நீங்க சொல்ல கேட்கறேன். அதெல்லாம் சும்மா பேசலாம், மீடியால பேசலாம், மக்கள்கிட்ட உண்மையை பேச மாட்டாப்ல, பொய்யே பேசியே இந்த மக்களை குழப்பாப்ல. ராஜபாலத்துல கூட்ட போட்டாரு, என்ன 500 ரூபா வச்சு 5000 சொல்ல மாதிரியா? 5000 தானே கூப்பிட்டாரு, எங்களுக்கு தெரியாதா? 500 சேர போட்டிருந்தாரு, 300 பேர் உட்காந்துருந்தா, இல்ல 2000 பேர் நாங்க கூட்டணும்னா. 10,000 கிராமத்துல போராட்டங்கிற 10,000 கிராமம் ஒரு கிராமத்துக்கு பேர அவங்களை சொல்ல சொல்லுங்க, 10 கிராமத்துக்கு பேர சொல்ல சொல்லுங்க. பொய்யா மீடியால பொய் சொல்றது எனக்கு தெரியாது, நான் ஓப்பனா பேசினாரு. எங்களை பொறுத்த மட்டும் 6 உட்பிரிவு இல்லை, 7 தான் நான் எத்தனையோ திருப்பும் உங்களுக்கு மீடியால சொல்லியிருக்கேன். பிரதமர் யாரை எதா அறிவிச்சாரு? 7 தானே அறிவிச்சாரு. முதலமைச்சர் எதா அறிவிச்சாங்க? 7 தானே அறிவிச்சாங்க. அப்ப எது உண்மை எது பொய் நீங்க தான் புரிஞ்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? புரிதல் இல்லாம அவர் வந்து மக்களை குழப்புறாரு. தெரியாத மக்கள் முதல்ல ஏன் சமுதாயமே இல்லைன்னு மீடியாவில் பச்சை பச்சையாக எல்லாரும் கேட்குறாங்க.
அவருக்கு அதே சொல்ல சொல்லுது இல்ல எங்க தாத்தா யார் பாட்டி பேரு உங்ககிட்ட நிறைவேற்றி கேட்டேன் அவர் சொல்ல சொல்லுங்க நான் தேவேந்திரன் என்னைக்கு அவர் சொன்னதே கிடையாது இந்த தேவேந்திர மக்கள் அந்த தேவேந்திர மக்கள் தான் குருபார் நான் தேவேந்திரன் அவர் சொன்னதே கிடையாது டாக்டரா இருக்கிற படிச்சிருக்கிறா வர கொஞ்சமாவது மக்களை ஏமாத்தி எவ்வளவு நாளைக்கு பிழைக்க முடியும் யோசிச்சு பாருங்க அதனால அவரும் வந்து சொன்னது பொய்யானது அது மட்டும் ஆறு உட்புரியல நின்னாரு இப்ப ஏழு உறுப்பு கொடுத்த பிறகு அது தப்புன்னு சொன்ன சொல்லுங்க பாப்போம் அதனால அது மக்களை ஏமாற்றம் பிழைக்கிறது எத்தனை நாளைக்கு செய்யும் நினைக்காது அதுதான் உண்மையான நிலை திமுக இந்துத்துவத்தை முன்னெடுத்து இவங்க பிஜேபி எல்லாம் வந்து ஒரு மதவெறி கட்சிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ பிஜேபியோட தலைவர் முருகன் வந்து வேலை பிடிக்கும் போது எதிர்த்து நினைச்சவங்க இப்போ அவர்களே வேலை பிடிக்க ஸ்டாலின் கையில பிடிச்சிருக்க அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அதான் அரசியல் யார யாரும் எப்போ ஏமாத்தணுமோ அப்படிதான் ஏமாத்துவாங்க திமுக வேலை தானே உடனே புரிஞ்சுக்கங்களே இப்ப நான் இந்துத்துவா இருக்கிறாரு பிஜேபியில எப்படி கூட்டம் வச்சாருல அவங்க அப்பா கூட்டம் வச்சாருல அப்ப மட்டும் அதை பத்தி ஏன் சொல்லுவாங்க எங்க அப்பா பிஜேபியில கூட்டம் வச்சாரு நாங்கெல்லாம் இந்துத்துவோட ஒன்னாதான் இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே எதுக்கு பொய்யா பேசணும் இந்துத்துவம் இருக்கிறவரு எதுக்கு பிஜேபி கூட்டு வச்சு முரசல் மாறல இருந்து எல்லாருக்கும் மந்திரி பதவி வாங்க எப்படி வாங்க அரசியல் எல்லாருடைய நாட்டு இணக்கமா இருக்கணுங்கிறதா நான் உண்மையான நிலை அதான் இணக்கமா இருக்கணும் இந்துத்துவ கொள்கை இருக்கிறவன் இந்துத்துவ கூட ஏன் சேர்ந்து மந்திரி பதவி வச்சு கோடி கோடியா அடிச்சிங்க பதில் சொல்லுங்க வாஜ்பாய் இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணீங்க அப்போ அப்ப இந்துத்துவம் தெரியலையா மக்களை ஏமாற்றி பிழைக்கிற ஒரு கூட்டம் இப்படிதான் இருக்கும் நம்ம என்ன செய்யறது மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் பொதுவாக மக்கள்கிட்ட வந்து இப்போ ஒரு விழிப்புணர்வு என்ன பேசுகிறாங்கன்னா இந்துக்களை இழிவுபடுத்தி பேசுறதுனால இந்துக்கள் விழிப்புணர்வு இருக்காங்க அதனால வந்து மறுபடியும் வேலை பிடிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிப்படுது இந்துக்கள் ஓட்ட வாங்குறது அந்த செயல்பாட்டு விட்டு மக்களை ஏமாத்தி பிழைக்கிறவங்க இப்படி எவ்வளோ நாளைக்கு தான் ஏமாத்த முடியும் இந்துத்துக்களை வந்து பேசுறது வந்து அநாகரிகம் நிறைய பேர் பேசுறாங்க இந்துக்களை நான் வேறொரு அறுப்போம் இந்துக்கள் நாட்டில் இல்லைன்னு சொல்லி நான் தெளிவாகவே சொன்னேன் வி ஆர் ஆல் இந்தியன்ஸ் ஆர் இந்துஸ் அதுக்கப்புறம் தான் மற்ற மதங்கள் அப்படி தான் வந்துச்சு இந்துல இருந்தால் மற்ற மதம் வந்துச்சு கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும் பௌத்த மதமாக இருக்கட்டும் எல்லா மதம் இருந்தாலும் இந்துத்துவம் அது வந்து வந்தது தான் பிரிஞ்சு கிளைகளாக போச்சு இதை விட்டுட்டு இந்துத்துவ அழிப்புன்னு சொன்னால் எப்படி அழிக்கிறது ஒன்றே ஒன்று இந்த மக்கள் இந்துத்துவ மக்கள் இந்துல இருக்க மக்கள்லாம் புரிஞ்சிக்கணும் நம்மளாம் நம்மளை இழிவுபடுத்தி பேசுகிறவங்க உள்ள விடக்கூடாதுன்னு முடிவு எடுத்தாங்கன்னா நாகரிகமாக இருக்குது நான் இந்த இவங்க வந்து சாப்பிட்டு காணறதுலே இருக்காங்க சாதுவாகவே இருக்காங்க சாது மிரண்டால் காடு கொள்ளாது அதே மாதிரி தேர்தலில் சாதுலாம் மிரளும்னு நான் நம்புகிறேன் அவர் கூட்டத்தில் மனுக்கள் வாங்குறாரு இன்னும் அவர் ஆட்சி காலம் பிறகு நூறு நாளில் அந்த மனுக்களுக்கெல்லாம் தீர்வு காணப்படும் எல்லாமே இது பண்ணுறேன்னு சொல்லி இது கிராம இது கூட்டம் இது பண்ணுறாரு கிராம சபை கூட்டத்தில் வந்து நூறு பணுவை வாங்கிட்டு நூறு நாளில் பண்ண முடியுமா ஏழரை கோடி பேர் இருக்கும் மக்கள் ஏழரை கோடி பேர் இருக்காங்க ஏழரை கோடி பேரில் கிட்டத்தட்ட அவங்களுடைய பெட்டிஷன் கொடுக்காங்கன்னா எத்தனை லட்சம் கொடுக்க முடியும் நூறு நாளில் அந்த பெட்டிஷன்லாம் முடிப்பு சொன்னால் இதே ஒரு பெரிய பொய்யா இல்லையா ஃபேக்கா இல்லையா நம்ம படிச்சுக்கோ கொஞ்சமாவது காமன் சென்ஸை மக்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும் அது சொல்றது நடைமுறைக்கு சாத்தியப்படுமா நூறு நாளில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எப்படி முடியும் மூணு மாசம் ஒரு ஆட்சியில் உட்காந்து பண்ண முடியுமா சாத்தியக்கூறு இல்லாத பேசணும்னே செஞ்சுவாரோ செஞ்சுவாரோ நூறு நாளில் செஞ்சுவாரோ தெரியாத மக்கள் அறியாத மக்கள் இன்னும் இந்த பாமர மக்கள் வந்து இதை நம்ம வாயில பேசுறத நம்புறாங்க கொஞ்சம் யோசிக்கணும் சி திங்க் பண்ணி பார்க்கணும் அதை திங்க் பண்ணி பார்த்தானே புரிஞ்சுக்காங்க நல்லா ஏமாத்துறாங்க புரிஞ்சுக்காங்க அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியப்படாத ஒன்று தேர்தலுக்காண்ட கொடுக்குற வாக்குறுதி அவ்வளோதான் உதயநிதி ஸ்டாலின் வந்து பெண்களை வந்து அடிக்கடி ஒரு இதாக பேசுகிறாப்ப பெண்களை பற்றி இழிவாக பேசுகிறாரு அதை குடும்ப சொத்து அவன் ஒன்றும் செய்ய முடியாது இல்லை பொதுவாக இதில் பேசும்போது பெண்களை பற்றி இதாக பேசுகிறாப்புல அதான் சொல்கிறேன் அது குடும்ப சொத்து அது ஒன்றும் கருணாநிதியும் பேசுவார் ஸ்டாலின் பேசுவாங்க அவரும் பேசுவார் எல்லாம் பேசுவாங்க அது குடும்ப சொத்து நான் என்ன செய்ய முடியும் அவங்களுடைய பழகிறவங்க அப்படி தான் பேசிப்பாங்க அதை ஒன்றும் சொல்ல முடியாது சரி ஆகிட்டோம்